லோக்சபா தொகுதியை நாங்கள் கேட்டுருக்கிறோம். நாங்கள் சுமூகமாக போகுது பேச்சுவார்த்தை, சுமூகமாக போகுது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் எத்தனை எண்ணிக்கை எவ்வளோங்கிறது அவங்க கூட்டணி தலைமை முடிவு பண்ணுவாங்க. எத்தனை தொகுதிகள் முடிவானதுக்கப்புறம் அப்போ எந்தெந்த தொகுதியில் அங்கிற விருப்பத்தை எங்களுடைய இயக்க தலைமை அவங்க அதை வந்து கூட்டணி தலைமைக்கு தெரியப்படுத்துவாங்க. அது வரைக்கும் யார் எந்த வேட்பாளர் எந்த தொகுதின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக அப்படி ஒரு அறிவிப்பு வரும்போது பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாரும் சந்திச்சு கண்டிப்பாக நாங்கள் முறையாக நாங்கள் தெரிவிப்போம் சார். உங்களோட கட்சி சார்ந்தது எல்லாருமே உங்களோட சின்னத்தில் தான் இன்னும் போட்டிடுறது விருப்பம் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் சின்னத்தில் போட்டிடுங்களா இல்லை அப்படியே சேர்ந்துருக்காங்க? அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் கிடையாது, இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லா இயக்கத்தினரும் அவங்கவுங்க சின்னத்தில் நிற்கிற விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. எங்கள் விருப்பத்தையும் நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். ஏன்னா ஒரு எங்களுடைய நீங்கள் நிறுவனம் திரும்ப இருந்தீங்க, அந்த சின்னத்தை பற்றி சொல்லும் போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆரவாரத்தை நீங்கள் கேட்டுருப்பீங்க. அது இயற்கையாக ஒரு இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்தை சார்ந்த சின்னத்தில் நிற்கிறது தான் அவங்க விருப்பப்படுவாங்க. சென்ற முறை ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் திமுக வந்து எங்களை நிற்க சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்குண்டான அந்த பம்பரம் சின்னம் அது வந்து எங்களுக்கு கிடைக்கல. அதனால் வந்து நாங்கள் புதிய ஒரு சின்னத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதே பிரச்சனை தான் அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் இருந்தது. அதனால் அந்த குறுகிய காலகட்டத்தில் புதிய சின்னத்தை போய் நீங்கள் வாக்காளர்கிட்ட போய் சேர்க்க முடியாதுங்கிற ஒரு காரணத்தில் அதனால் ஒரு தோல்வியை ஏற்பட்டுச்சுன்னா எங்கள் கட்சிக்கு மாத்திரம் கிடையாது கூட்டணிக்கு ஒரு இழப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் திமுக உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு சொன்னாங்க. ஆனால் அதனால் நிறைய சர்ச்சைகள் வந்தது. அந்த சர்ச்சைகளை தவிர்க்கிறதுக்காண்டி அது இயக்கத்தோழர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு பம்பரம் சின்னத்தில் நிற்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அதை கூட்டணி தலைமை கண்டிப்பாக அதை பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். சார், இப்போ வந்து பாஜக வந்து 2015 அப்புறம் வந்து 17 இடங்களில் மாநிலங்களில் ஆட்சி அமைச்சிருக்கு. ஜேபி நட்டா சொல்லியிருக்காரு அபரிதமான ஒரு வளர்ச்சி வந்திருக்கு பாஜக அப்படின்னு பார்த்து. பாஜக பொறுத்த வரைக்கும் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க என்ன பரப்புரைகள் என்னென்ன வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க. அவங்க வரும்பொழுது விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பு செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒன்றும் நடக்கலை. இந்த 9 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் விவசாயிகள் இறந்துருக்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலையை நாங்கள் கட்டுப்படுத்துவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அன்னைக்கோட இன்னைக்கு சர்வதேச சந்தையில் ரஷ்யா கிட்டேருந்து இவங்க பீப்பா வந்து கிட்டத்தட்ட $60 தான் வாங்குறாங்க. அன்னைக்கோட விலையோட கம்மியான விலை தான். ஆனால் அன்னைக்கு பொறுத்திருக்கு பெட்ரோல் 72 ரூபா, டீசல் 55 ரூபா. இன்னைக்கு பொறுத்திருக்கு பெட்ரோல் 102 ரூபா, டீசல் 94 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். சமையல் எரிவாயுடைய விலை பொறுத்த வரைக்கும் சிலிண்டர் 450, இன்னைக்கு 900க்கு மேலே. அதாவது அன்னைக்கு சொன்னது வந்து சர்வதேச சந்தையில் வந்து கச்சா எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தாலும் எங்களுக்கு வர வழி இல்லை, அதனால தான் கூட்டுறேன்னு சொன்னாங்க. குறைந்த பிறகும் குறைச்ச மாதிரி தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மத்திரிக்கிடையே இந்தியா முழுவதும் எல்லா பொருட்களுடைய விலை உயற்றத்திற்கு காரணம் எரிபொருளுடைய விலை ஏற்றம் தான் காரணம். அது இல்லாமல் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு வேலை பணவீக்கம் பிரச்சனை, பணவீக்கம் பொறுத்த வரைக்கும் வரலாறு காணாத பணவீக்கம் இன்னைக்கு. அதே நேரத்தில் வந்து நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ கிட்டத்தட்ட 7% மேலே இருக்கு இன்னைக்கு. இதெல்லாம் வந்து என்ன மோடி அரசுடைய அவங்களுடைய தோல்வியாக தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இன்னைக்கு விவசாயிகள் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் டெல்லியை நோக்கி அவங்க இந்த போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் ஜனநாயக முறையில் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ செய்ய முடியாத ஒரு சூழலை இன்னைக்கு ஒன்றிய அரசிருக்கிறாங்க. இன்னைக்கு தீவிரவாதிகள் மேலே வீச வேண்டிய கண்ணீர் போய் குண்டை வந்து இன்னைக்கு நமக்கு சோறு போடுற அன்னைக்கு விவசாயிகள் மேலே வீசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஜனநாயகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் பார்த்து போயிட்டு இருக்கிறோமா? நேற்று என்னென்னா ஒரு செய்தி, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா காங்கிரஸ் இயக்கத்தில் அவருடைய வங்கி கணக்கை உடக்கணதான் ஒரு செய்தி. இது வந்து என்னன்னா இவங்க ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே மதம் சொல்லிட்டு அடுத்து இந்த நாட்டில் ஒரே ஒரு இயக்கம் அது பாரதிய ஜனதா கட்சி இயக்கமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயகத்துக்கு மாற்றாக ஒரு சர்வாதிகார ஒரு சூழ்நிலையை தான் இவங்க கொண்டு வர நினைக்கிறாங்க. இது இந்த தேர்தல் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு குரூஷியலான எலெக்ஷன். என்னன்னா ரெண்டு இடம் ஜெயிச்சுட்டாங்க, அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தா போன இடம் ஜெயிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா அவங்க 2019 என்ன சொன்னாங்க, 5 வருஷத்துல நாங்கள் ஆண்டோம், 100 வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துல நாங்கள் முழுசா நாங்கள் முடிச்சிடணும் சொன்னாங்க. முழுசா வந்து முடிச்சுட்டாங்க, விவசாயத்தை முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு இளைஞருக்கு முன்னாடி எதிர்காலம் இன்னைக்கு அதுவும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் நாட்டு மக்கள் அவங்களுக்கு ஒரு தகுந்த பாடத்தை போட்டுவாங்க நினைக்கிறோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே போட்டியே கிடையாது. 39 பாண்டிச்சேரி உட்பட 40-க்கு 40 திமுக தலைமையிலான நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையிலான இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறுங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அந்த சகோதரர் கேட்டுக்கோங்க. தேர்தல் பக்கங்களை வந்து எப்படி வந்து பார்க்குறீங்க? அதாவது 2018 ஆண்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்களை அறிமுகப்படுத்தினாங்க.
தேர்தல் பத்திரங்கள்லாம் என்னங்கிறது முதல்ல நான் நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட போல மாதிரி ஊடகங்கள் மூலியமா நிறைய பப்ளிக் போகாது. அதாவது அரசியல் கட்சிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நிதி கொடுக்கறதுக்கு வந்து புதிய ஒரு வழிமுறையை கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா, செல்வந்தர்கள் கார்பரேட்டுகள் அவங்க பணம் கொடுக்கறதுக்கு வந்து யாரு எந்த இயக்கத்துக்கு பணம் கொடுக்கறதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதை வங்கிக்கு மாத்திரம் அவங்க கொடுக்குறாங்க. வங்கிக்கு மாத்திரம் அவங்க சொல்ல, வங்கிக்கு மாத்திரம் தான் தெரியும், அது ஒரே வங்கி தான், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆனால் பப்ளிக்குக்கோ யாருக்கோ ஒன்றும் தெரியாது. அது என்னன்னு இன்னைக்கு அந்த 2018 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 12,000 கோடி வந்து அரசியல் இயக்கங்களுக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமா, தேர்தல் பத்திரங்கள் மூலியமா நீங்க கார்பரேட் நிறுவனங்களும் செல்வந்தர்களும் கொடுத்துருக்கிறாங்க. இப்ப யார் எதுக்காண்டி கொடுத்தாங்க, அவ்வளோ பணம் எதுக்காண்டி கொடுத்துருக்காங்க, இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஜட்மெண்ட், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த தேர்தல் பத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் நாட்டில் ஒரு ஜனநாயக முறைக்கு எதிரானது, இந்திய அரசியல் சட்டத்திற்கு, அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது, வெளிப்படைத்தன்மையும் கிடையாது, இது ஒரு கட்சியை, ஒரு சார்பு ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது இருக்கு. அதே நேரத்தில் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலியமா ஆயிரக்கணக்கான கோடிகளை கொடுக்குறாங்களே இந்த கார்பரேட்டுகள், இந்த கார்பரேட்டுகள் இவ்வளவு தூரம் ஓய கொடுத்துட்டு நாளைக்கு அரசாங்கத்துடைய கொள்கையிலையும் தலையிடுறதுக்கு, அவங்களுக்கு சார்ந்த கொள்கையிலும் சரி, இன்னைக்கு பொது சொத்துக்கள், அரசாங்க சொத்துக்கள், அதை வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மியான விலையில இன்னைக்கு தாரை வாட்டு கொடுக்குறாங்க. அப்போ இந்த 900,000,000,000 ரூபாயை வந்து தேர்தல் நிதியா, தேர்தல் பத்திரங்கள் மூலியமா கொடுத்துட்டு அதுக்கு பரிகாரமா நீங்க லட்சக்கணக்கான இன்னைக்கு விவசாய கடன் ரத்து பண்ண செய்ய சொல்றோம் நம்ம. ஆனா அதே நேரத்துல கார்பரேட்டுடைய கடன்கள் லட்சக்கணக்கான கோடி கடன் ரத்து பண்ணிருக்கிறாங்க ஒன்றிய அரசு. அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலியமா 900,000,000,000 ரூபாயை கொடுத்துருக்கு. அதுதான் காரணமா, இதுதான் நான் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, இந்த தேர்தல் பத்திரங்கள் ரத்து பண்ணிருக்கிறாங்க. ரத்து பண்றது மட்டும் இல்லாம 2018 வரைக்கும் இந்த 5 வருஷத்துல இந்த 12,000 கோடி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அதை வந்து முழு விவரம், எந்த கட்சிக்கு எந்த கார்பரேட் எவ்வளவு 1,000 கோடி கொடுத்துருக்க லிஸ்ட வந்து வெளியிடணும் மாத்திரம் கிடையாது. மார்ச் 13 முன்னாடி அதை வந்து பட்டியல் போட்டு நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு தெரியப்படுத்துற வரை ஒரு பட்டியல விட சொல்லியிருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, நிறைய வந்து அலிகேஷன்ஸ் இருந்தது, இந்த கட்சி, இந்த ஆளுங்கட்சி பாஜக பொறுத்திருக்கு, இந்த கார்பரேட் நிறுவனம் ஆதரவாக இதை பண்ணாங்க, அது பண்ணாங்க, எல்லாம் வெட்ட வெளிச்சமா போகுது. மார்ச் 13 போது அவங்க லிஸ்ட் வரும்போது, அப்ப இந்த கார்பரேட் இவ்வளவு 1,000 கொடுத்துருக்கா, அப்ப இதுக்காண்டிதான் கொடுத்துருக்காங்க, வெட்ட வெளிச்சமா போகுது. இது ஒரு மாபெரும் வரலாற்று மிக்க தீர்ப்பு. இது என்னன்னா வந்து பாஜக மாத்திரம் கிடையாது, இனி அடுத்த எதிர்காலத்துல எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, மாநில ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, ஒன்றிய ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, ஜனநாயக முறை இல்லாம இந்த மாதிரி கார்பரேட்டுகள் மூலயமா அரசாங்கங்களை வந்து கட்டுப்படுத்துற, அரசாங்கத்துல வந்து வழிநடத்துற அந்த இதை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம். இந்த 12,000 கோடியில் இன்னொரு முக்கியமா சொல்ல வேண்டியது, 12,000 கோடியில 6,500 கோடி யார் வாங்கியிருக்காங்கன்னா, பாஜக வாங்கியிருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 5,500 கோடியில வந்து மிச்சம் இருக்கிற கட்சிகள், 30 கட்சிகள் மேல வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் ஒரு 1,000 கோடி தான் வாங்கியிருக்காங்க. நீங்க மொத்தமா பார்க்கும்போது இதுல முழுமையா பெனிஃபிட் அடைஞ்சது, பயனடைஞ்சது பாஜக தான். அதனால இது வந்து பாஜக கொடுத்துட்டு ஒரு மரணடி, சம்மட்டி அடிதான் சொல்ல முடியும். இந்த தேர்தல் ஆரம்பமே இப்போதான் இருக்கு, அடுத்து நீ 2-3 மாசத்துக்கு நிறைய மாறும், நல்ல நிலவரங்கள் மாறும் பொழுது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்திய அளவிலும் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த பட்டியல் வரும் பாத்தீங்களா, எந்த கார்பரேட் எவ்வளவு வந்து பாஜக கொடுத்த, அந்த பட்டியல் வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு உண்மை கண்டிப்பா தெரியும். சார், திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரை கட்சி வந்து காங்கிரஸ் வந்து பிரச்சாரம் நடத்த மாட்டேன்னு சொல்றாங்க. அது தமிழக வாழ்வுரிமை இயக்கத்தினுடைய அந்த தலைமையை எடுக்க முடியும். எங்களை பொறுத்த மட்டும் எங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் எங்களை நாங்கள் ஒன்றா தான் பார்க்குறோம். நாங்கள் வித்தியாசமாக நாங்கள் பார்க்கல. ஒவ்வொரு 40 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதியிலையும் பொறுத்த வரைக்கும் நிற்கிற வேட்பாளர் அது மதிமுக வேட்பாளர் நினைச்சு தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ண போறோம். இந்த வெற்றி வந்து மதிமுக மாத்திரம் கிடையாது, திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இந்த இது எந்த இந்த இந்த அணியில் நிற்கிற யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த வேட்பாளர் வெற்றி பெறும் நினைச்சு அந்த இதில் நாங்கள் இருக்கிறோம். இன்னொரு கட்சி இதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த அதிமுக பொன்னையன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, இதில் வந்து என்னன்னா, அண்ணன் சிரிக்கிறார், நான் இதுல அது வந்து ஒரு அப்படி, இது ஒரு ஜனநாயக ஒரு நாடு, ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் ஆசைப்படலாம், கனவு காணலாம், கனவு காண முடியாது சொல்ல முடியுமா? நீங்களும் கனவு காணலாம், நானும் கனவு காணலாம், அந்த கனவை நனவாக்கலாம். அதான் அந்த அரசியல் இயக்கங்கள், அது சிரிக்கிற விஷயம் கிடையாது. யார் வேணும் என்ன வேணாங்க சிரிக்க கூடாதுன்னு சொல்லுவேன், அண்ணன் சிரிச்சிட்டாரு. பட் எனக்கு என்னன்னா, அந்த கனவு காணலாம், அந்த கனவையும் நனவாக்கலாம், அதோடைய முயற்சி மக்கள் சேவை. இது யார் தீர்மானிக்கணும்? மக்கள் முடிவு, மக்கள் தான் முடிவு செய்யணும். அந்த மக்களுக்கு அந்த மக்கள் அந்த
கிட்ட அந்த மக்கள் கிட்ட அந்த மனமாற்றம் கொண்டு வருது அந்த அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சி தலைவனுடைய நடவடிக்கையை கொடுத்துருக்கு. அதனால வந்து அவங்களுடைய அந்த இயக்கம் அதுக்கு வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நான் ஏற்கனவே நாங்கள் ஒரு லோக்சபா தொகுதி, ஒரு ராஜ்யசபா தொகுதி சென்ற முறை, இந்த மாதிரி கூடுதலாக ஒரு லோக்சபா தொகுதி. அதாவது சகோதரர் இங்க மறுபடியும் அந்த கேள்வி கேட்கிறார், எந்த சின்னத்துல போட்டி போடுவாங்கன்னு. சகோதரர் நான் பார்த்துட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட பொறுமையா 1.5 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் போது அவர் 10 நிமிஷம் கூட எந்திரிச்சு போனாரு. ஆனா அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இந்த அரங்கத்துல அந்த சின்னத்தை சொல்லும் போது ஒரு கரகொலி அரங்கமே அதிர்ந்தது. எப்போ பம்பரசன் சொல்லும் போது அதுலதான் என்னுடைய பதில் இருக்கு.